அஜித்தால் நடன இயக்குநருக்கு கிடைத்த மரியாதை. தென்னிந்திய சினிமாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த வருட பொங்கல். இந்த சினிமாவை தங்களது படங்கள் மூலம் ஆளும் ரஜினி மற்றும் அஜித்தின் படங்கள் ஒன்றாக வெளியாகி இருந்தது. தல அஜித் சிவா கூட்டணியில் உருவாகி வெளிவந்த படம் தான் விஸ்வாசம். படம் குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இருந்தது. இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதே போல் கார்த்திக் சூப்பராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வைத்து இயக்கி வெளிவந்த படம் பேட்ட. ரசிகர்கள் ரஜினியை எப்படி பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டார்களோ அதை மீண்டும் கொண்டு வந்து விருந்தளித்தார் இயக்குனர் கார்த்திக் சூப்பராஜ். இந்த இரண்டு படங்களுமே நல்ல வரவேற்பு அடைந்தது. மேலும் வசூல் ரீதியாகவும் செம கலெக்ஷன் அள்ளியது. உங்களுக்கு மக்கள் சந்தோஷத்தில் கொண்டாடி ரசித்தார்கள். தனியார் சேனலில் புதுப்படங்கள் வாங்கி வெளியிட்டு தங்கள் சேனலில் டிஆர்பியை உயர்த்துவார்கள். அப்படி வாங்கி வெளியிட்ட படங்களில் பாகுபலி 2, சர்க்கார், பிச்சைக்காரன் போன்ற படங்களின் டிஆர்பியின் புதிய சாதனை படைத்திருந்தது. இதனை தல அஜித் நடித்த விஸ்வாசம் படத்தினை வெளியிட்டு சன் டிவி டிஆர்பியின் புதிய சாதனை படைத்துவிட்டது. தற்போது விஸ்வாசம் படம் தான் டிஆர்பி சாதனை படைத்து முதலிடத்தில் உள்ளது. குறிப்பிடத்தக்கது எவ்வளவு டிஆர்பியில் வாங்கியுள்ளது என்பதை பார்க்கலாம். விஸ்வாசம் 18,143 டிஆர்பி பெற்று முதலிடத்தில் உள்ளது. அடுத்தபடியாக பிச்சைக்காரன் 17,696 டிஆர்பி பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளது. இதற்கடுத்தபடியாக பாகுபலி 2 17,070, சர்க்கார் 16,906 டிஆர்பி பெற்றுள்ளது. விஸ்வாசம் படம் 100 நாட்களை கடந்து ஓடியது. அஜித்தின் படங்களில் மிக முக்கியமானதாக அமைந்தது. இயக்குனர் சிவாவும் வெற்றி படத்தை கொடுத்து விட்டார். பாடல்கள் வழக்கம் போல செம ரீச் தான். படங்களுக்கு எந்த குறையும் இல்லை. வசூலிலும் அமோகமான கலெக்ஷன். அஜித்தின் விஸ்வாசம் படத்தில் அடிச்சு தூக்கு என்ற பாடல் படும் பிரபலம். இறுதி நடனம் யாராலும் மறக்க முடியாது. இந்த பாடலுக்கு நடனம் அமைத்த கல்யாண் ஒரு பேட்டியில், விழுப்புரம் சென்றிருந்தேன், அப்போது உறவினர்களுடன் விஸ்வாசம் பார்க்க சென்றேன். அப்போது அங்கிருந்தவர்கள் குடும்பம் குடும்பமாக அப்படி வந்து பாராட்டி பேசினார்கள். என் வாழ்க்கையில் நான் அதுபோல் ஒரு தருணத்தை அனுபவித்ததில்லை. பாடல் செம்மையாக இருந்தது. அஜித்தை தவறாக பேசியவர்கள் வாயை அடைத்து விட்டார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். இதன் மூலம் தல அஜித் மீண்டும் ரசிகர்களுக்கு விருந்தளித்து சிவா மீது ஏற்பட்டிருந்த பெயரை காப்பாற்றினார்.